தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுரக்காய் தயிர். தயிரில் வந்து சுரக்காய் போடுறது தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. சட்டியில் வந்துட்டு கடுகை போட்டு நான் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு அதிகமாக நான் சேர்த்திக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து ரொம்பலாம் சுந்தர நுட்கலாம் இல்லை, அதுதான் ஸ்மெல் வேணும் உங்களுக்கு, அந்த வாசம் நல்லாயிருக்கும். அதனால போட்டவுடனே ஒரு செகண்ட்ல டபக்குன்னு நான் கேட்டு போட்டிருக்கேன். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயத்துக்கு முன்னாடி ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் வரமிளகாய் போடல, ஏன்னா நான் ஒரு வயசு குழந்தைக்கு வந்து இது கொடுக்க போகிறேன், அதனால் மிளகா சேர்த்த வேணாம் அப்படிங்கிறதுனால சேர்த்தலை. சேர்த்துறவங்க சேர்த்திக்கலாம், நான் இப்போ தான் கொடுத்து பழத்துறேன், அதனால் எடுத்துனே காரம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால நான் மிளகா சேர்த்தாமல் செய்கிறேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்திக்கலாம், கார சாரமாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பூ நிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சுரக்காயை வந்துட்டு உள்ளே போடலாம். சுரக்காய் வந்து ஒரு நீர்க்காய்ங்க, அது ரொம்ப நல்லது. உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் சுரக்காய் போட்டுக்கணும். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெரிச்சுக்கணும். இதில் வந்துட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு பால் மட்டும் தெரிச்சுக்கணும், அது ருசியான டேஸ்ட்டுங்க, நல்லாயிருக்குங்க. பால் கொஞ்சம் தெளிச்சுக்கோ, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ வந்து சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நான் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக பரட்டின மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பால் ஏன் சேர்த்துனா ஒரு வகையான டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ எப்படி நீங்கள் நெய் எண்ணெயெல்லாம் சேர்த்த போகிறதில்ல, ஸோ அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துனோம்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அவ்வளோதாங்க. இதை அப்படியே தூக்கி தயிரில் போட்டுருங்க. தயிரில் லைட்டாக உப்பு சேர்த்திக்கணும். இதில் அதிகமாக உப்பு போட்டிருந்தீங்கன்னா தயிரில் உப்பு போட வேண்டாம், இல்லை இதில் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தயிரில் நீங்கள் உப்பு போடுங்க. அவ்வளோதாங்க, தயிர் சுரக்காய் ரெடி.